விநாயக மிஷன் நிகர்நிலை பல்கழகத்தின் சார்பாக ஃபேக்கல்டி ஆஃப் வல்லி சயின்சஸ் துறையின் சார்பாக வேர்ல்டு சைட் டே கொண்டாடுறோம். வேர்ல்டு சைட் டே வந்து 2000 ஆண்டு தொடங்கப்பட்டது. வேர்ல்டு ஆர்கனைசேஷன் மூலிமா அது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு தீமோடு ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து ஐ கார் ஃபார் எவ்ரிவேர்ன்ற தீமை வச்சு பண்ணுறோம். இது என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் பிளைண்ட்னஸ் வந்து பொதுமக்களுக்கு வந்து கண்புரை மூலியமாகவும் கண்ணை ஒழுங்காக செக் பண்ணுறது மூலியமாகவும் குளுக்கோமா மூலியமாக வருது. இதை வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்க அந்த பேரணியை நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாது பள்ளிகளுக்கும் நாங்கள் இந்த விழிப்புணர்ச்சி கொண்டு செல்றதுக்கு திட்டமிட்டுள்ளோம். ஸோ இந்த பேரணியை வந்து துவக்கி வைக்கிறது எங்கள் விநாயக மிஷன் நிகழ்ச்சி பள்ளியத்தின் துணைவந்தர் டாக்டர் சுதீர் துவக்கி வைக்கிறாரு. சேலம் போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் சங்கர் ஐபிஎஸ் வந்து சிறப்பு விருந்தினர் கலந்து கொள்கின்றார். இந்த பேரணியானது கலெக்டர் அலுவலகத்திலேருந்து துவங்கி காந்தி ஸ்டேடியத்தில் முடிவடைய இருக்கிறது. அங்கே வந்து சின்ன நாங்கள் இது இந்த ரேலியை முன்னிட்டு சில ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் வெற்றி பெற்றவங்களுக்கு நாங்கள் பரிசு பொருட்கள் வழங்குகிறோம். கமிஷன் விழிப்புணர்வு நாங்கள் வந்து பதாகைகளை கொடுத்துருக்குறோம். விழிப்புணர்வு நோட்டீஸும் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் பள்ளிகள் கல்லூரி எல்லா இதுக்கும் நாங்கள் வந்து இதை வந்து கொண்டு செல்ல போகிறோம். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா விட்டமின் குறைபாடு தான் மெயினாக வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனை இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போய் சரியான கண் மருத்துவர் போய் அணுகி அதை வந்து சரி செஞ்சு அதை வந்து கண்ணாடி போட்டுட்டாலே பாதி பிரச்சனை தீர்வு கிடைச்சிடும். இப்போ பொதுமக்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணுறதில்ல. அதுதான் ப்ராப்ளம். அதால் தான் நிறைய பேருக்கு வந்து அந்த பார்வை குறைபாடுகள் வருகிறது காரணம். இதில் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் பாப்புலேஷன் இன் அரௌண்ட் த வேர்ல்டு நோ அஃபெக்டட் பை திஸ் நோ ஐ ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி.